சாம்பார் வைக்கிறதுக்கு அரைக்கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம சட்டி அடுப்பில் வச்சிடலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா பருப்பு போடணும். இதை நீங்கள் குக்கரில் கூட வச்சிடலாம். இப்போ நம்ம இதை கழுவி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பருப்பு போட்டுடலாம். பருப்பு போட்டாச்சு. நம்ம இப்போ சீரகம் போடலாம். அப்புறம் பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு கரண்டி பக்கத்துலேயே வச்சுக்கலாம், அதை கிண்டிக்கிட்டே இருக்கலாம், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். பருப்பு வந்து வெந்துட்டுருக்கு. பருப்பு வெந்தோடனே நம்ம சாம்பார் கூட்டி வைக்கலாம். இப்போ நம்ம பருப்பு சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் இது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சாம்பார் தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு எடுத்து அந்த அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் தாளிக்க ஆரம்பிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றலாம். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சோடனே நம்ம கடுகு போடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போடலாம். கடுகு உளுந்து பருப்பு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். கடுகு பொரிஞ்சோடனே நம்ம ஆனியன் போடலாம். நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியையும் போட்டு வதக்கலாம். நம்ம தக்காளி ஒரு ஜூஸும் போடணும். அப்போ தான் அது டேஸ்ட் இருக்கும். இது நல்லா குக் ஆகணும். பச்சை வாடை போடுறவனே தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான சாம்பார் தூளும் உப்பும் போடலாம். இது ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு போடலாம். உப்பு போடலாம். இது நல்லா வதங்கணும். இப்போ எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பருப்பு எடுத்து இதில் ஊற்றலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. இதை எடுத்து நம்ம பருப்பில் ஊற்றிடலாம். நம்ம தாளிச்சதை எடுத்து பருப்பில் ஊற்றியாச்சு. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. அப்புறம் இது நல்லா கொதிக்கணும். நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் போட்டுட்டு ஒரு கிண்டி கிண்டிடலாம். இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் ஊறலாம் மேலே. இப்போ நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுதான் என்னோடய மினி இட்லி செட்டு. இதில் நம்ம இப்போ எல்லாமே தனித்தனியாக எடுத்து வெளியே வச்சிடலாம். நம்ம எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக வச்சாச்சு. இதில் எல்லாத்துலேயும் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். எல்லாத்துலேயும் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் மாவு ஊற்றலாம். மாவு அங்கே இருக்குது. இப்போ நம்ம இதில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதில் நான் அவங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். ரொம்ப மேலே ஊற்று வேணாம். அப்புறம் அது வந்து உப்பம்போது வழிஞ்சிரும்.
ஒரு முக்கால் இது வர மாதிரி ஊற்றலாம். நம்ம ஒரு தட்டில் ஊற்றியாச்சு, நான் உங்களுக்கு எல்லா தட்டிலையும் ஊற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை செட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்டிக் இருக்கும், இதை நம்ம இதில் மாட்டணும். மாட்டினதுக்கப்புறமா ஒன்றொன்னே எடுத்து எடுத்து உள்ளே வைக்கலாம். ஒரு ரோல் இருக்கும், அதில் வைக்கணும். இதை நம்ம குக்கரில் வைக்கலாம். இதுக்குன்னு தனியாக தட்டு இருக்கும், ஆனால் எங்கிட்ட அது இல்லை. நாங்கள் இப்போ வந்து நீங்கள் இதை நார்மலாக வீட்டில் இருக்க குக்கர்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் வச்சிடலாம். சின்ன குக்கர் தான் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இட்லியை தட்டு எல்லாத்தையும் எடுத்து குக்கரில் வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றினா போதும். இப்போ நம்ம இதை எடுத்து இதில் வச்சிடலாம். நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம மூடியாச்சு. கேஸ்கட் போட்டு வெயிட் வைக்காமல் 10 minutes வந்து குக் ஆனால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கணும். 10 minutes கழித்து பார்க்கலாம். இப்போ இது வந்து குக்கர்லேருந்து எடுத்தாச்சு. ஒரு 10 minutes ஆறட்டும், அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எப்படி எடுக்கிறேன்னு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு பிளேட் எடுத்து காமிக்கிறேன். 10 minutes ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு ஷார்ப்பான ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும், ஒட்டாமல் வரும். அதுக்கு தான் நம்ம எண்ணெய் தடவணும். இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு கிண்ணி, குட்டி கிண்ணி வச்சு தண்ணி வச்சுக்கலாம். அப்போ ஒட்டாமல் வரும் ஸ்பூனில். அதை தொட்டுட்டு தொட்டுட்டு எடுக்கலாம். ஸோ இதை தொட்டுட்டு இப்படி வச்சு இப்படி எடுக்கலாம். எடுத்து இந்த பவுலில் வச்சாச்சு. இதில் நம்ம சாம்பார் ஊற்றலாம். இப்போ நம்ம வந்து இதில் சாம்பார் ஊற்றலாம். இப்போ நம்மளோட இட்லி சாம்பார் ரெடி. இப்போ நம்மளோட மினி இட்லி ரெடி. மினி இட்லி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.